சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காமல் சீரியல் போனவர்தான் இந்த தர்ஷா குப்தா. நடிப்பு, மாடலிங் ஆகியவற்றில் ஆர்வமுள்ள இவருக்கு சினிமாவில் பெரிய நடிகையாக வேண்டும் என்பதுதான் பேராசை. ஆனால் இவர் எதிர்பார்த்த வாய்ப்புகள் இன்று வரை சரியாக அமையவில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் தரும் விஜய் டிவி இவருக்கு சீரியல் நடிக்கும் வாய்ப்பையும் கொடுத்தது. முள்ளும் மலரும், செந்தூரப்பூவே, மின்னலை ஆகிய சீரியல்களில் தன்னுடைய திறமையை காட்டினார். அதன் பின் குக் வித் கோமாளி சீசன் 2 நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக கலந்து கொண்டு சில நிகழ்ச்சிகளில் கெஸ்டாகவும் போனார். அப்போது ருத்ரதாண்டவம் என்கின்ற படம் அதன் மூலம் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தி ஒரு நல்ல பெயரை எடுத்தார். ஆனால் அந்த படம்தான் ஓடவில்லை. அதன் பின் சன்னி லியோனி நடித்திருந்த ஓமை கோஸ்ட் என்கின்ற படத்தில் தர்ஷா குப்தா நடித்தார். அந்த படமும் ஒரு வெற்றி படமாக இவருக்கு அமையவில்லை. இரண்டு படங்கள் நடித்து இரண்டுமே ஊற்றி கொண்டதில் அப்செட் ஆனாலும் இப்போது மெடிக்கல் மிராக்கிள் என்ற படத்தில் நடித்து வருகிறார் தர்ஷா. இந்த படம் இவருக்கு கை கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் தன்னுடைய பல மினியை பல ஆங்கில்களிலும் காண்பித்து ஃபோட்டோஷூட் செய்து ஃபோட்டோக்களையும் வெளியிட்டு அதன் மூலம் சம்பாதித்தும் வருகிறார். இதன் மூலம் அம்மணிக்காட்டு மலையில் அவரின் ரசிகர்கள் சொக்கி போய் தான் கிடக்கின்றனர். இவர் போடும் ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் அவர்கள் ஏங்கி போயிருக்கிறார்கள். இந்நிலையில் கண்டாங்கி புடவையில் தன்னுடைய இடுப்பலகை சிறப்பாக காட்டிய தர்ஷா வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் காஜி ரசிகர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகைப்படங்களுக்கு ஏற்ற லைக்ஸுகளையும் கமெண்ட்டுகளையும் குவித்து வருகின்றனர். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.